சிலம்பக்கலையை அரசு பணிகளில் வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை தருகின்ற வகையிலே அந்த பட்டியலில் இணைத்தது ஒரு முக்கியமான காரணம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் இந்த விளையாட்டு ஒரு பயனுள்ள விளையாட்டாக அமைந்திருக்கிறது. முன்னோர்கள் பயிற்றுவித்த அந்த கலையை இடைப்பட்ட காலத்திலே மங்குகின்ற அந்த நிலையிலே இருந்தது. அன்புமிகு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், கலை இவற்றையெல்லாம் மீட்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு பல புதிய அறிவிப்புகளை அவர்கள் செய்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியிலே அதற்கான ஆர்வத்தை உண்டாக்குகின்ற வகையிலே தான் அந்த சிலம்பத்தையும் அந்த 3% ஒதுக்கீட்டில் அவர்கள் இணைத்து உத்தரவிட்டார்கள். இதுபோன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை, சிறுவர்களை, மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் ஆங்காங்கு தொடங்கப்படுகின்ற இதுபோன்ற பயிற்சி மையங்களுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழர்களுடைய வீரம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றில் இணைந்த ஒன்றாக கருதப்படுகின்ற சிலம்ப பயிற்சியை இந்த பகுதி மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் பெற வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தந்து அந்த மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இந்த பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். குறிப்பாக முதல் கட்டமாக நான் பிறந்த இந்த அரளிக்கோட்டை கிராமத்தில் எனது தாய் தந்தையர் பெயரில் நிறுவியிருக்கின்ற அறக்கட்டளையின் சார்பில் அதற்கான பொறுப்புகளை ஏற்றிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கிராமத்தில் மட்டுமல்ல, இந்த தற்காப்பு கலையை நம்முடைய முன்னோர்கள் பயிற்றுவித்த அந்த கலையை இடைப்பட்ட காலத்திலே மங்குகின்ற அந்த நிலையிலே இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு புத்துயிர் ஊட்டுகின்ற வகையில் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், கலை இவற்றையெல்லாம் மீட்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு பல புதிய அறிவிப்புகளை அவர்கள் செய்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இதுவரை அரசு பணிகளில் விளையாட்டிற்கென 3% பணிகளில் 3% ஒதுக்கீடுகளில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஆனால் அதிலே சிலம்பம் பட்டியலில் இடம்பெறாத விளையாட்டாக இருந்தது. ஆக அந்த கலையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியிலே அதற்கான ஆர்வத்தை உண்டாக்குகின்ற வகையிலே தான் அந்த சிலம்பத்தையும் அந்த 3% ஒதுக்கீட்டில் அவர்கள் இணைத்து உத்தரவிட்டார்கள். அதன் காரணமாக இன்று பட்டி தொட்டி எங்கும் தமிழகம் முழுவதும் இந்த சிலம்பக்கலையை பயில வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கூட முதலில் 78 சிறுவர் சிறுமியர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு துவக்க நாளில் அது 150 என்ற எண்ணிக்கையை எட்டியிருக்கிறது. ஆக ஒருவரை பார்த்து மற்றவர்களும் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த சிலம்பக்கலையை அரசு பணிகளில் வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை தருகின்ற வகையிலே அந்த பட்டியலில் இணைத்தது ஒரு முக்கியமான காரணம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் கடந்த 2 காலமாக பள்ளிகள், கல்லூரிகள் பல வகையில் விடுமுறை நாட்களாக இருக்கிறது. அதுவும் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் குறைவு. ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பொழுதுபோக்கு அம்சமாகவும் நம்முடைய பண்டைய கலை, அதைப்போல் தற்காப்பு கலையான இந்த சிலம்பத்தை பயில்வதற்கு ஒரு நல்ல நேரம் கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி அப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு
உதவிகளை செய்வதற்கு நான் முன்வந்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த கிராமத்தில் மட்டுமல்ல, இந்த தொகுதி முழுவதும் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை, சிறுவர்களை, மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் ஆங்காங்கு தொடங்கப்படுகின்ற இதுபோன்ற பயிற்சி மையங்களுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். குறிப்பாக இந்த சிலம்பக்கலையை தொடக்கி வைத்து 2 மணி நேரம் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை இங்கே செய்து காட்டினார்கள். ஆண்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு இணையாக மாணவியர்களும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் கூடுதலான திறமையை வெளிப்படுத்துகின்ற காட்சிகளை எல்லாம் இங்கே காண முடிந்தது. ஆக ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் இந்த விளையாட்டு ஒரு பயனுள்ள விளையாட்டாக அமைந்திருக்கிறது. சிலம்பக்கலை போல மற்ற தமிழக பாரம்பரிய கலைகளை வந்து அங்கீகாரம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அதெல்லாம் செய்வாங்க. அதாவது தட்டினால் திறங்கள் கேளுங்கள், தட்டினால் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சிறந்த பொன்மொழிக்கு ஏற்ப இல்லாமல் தட்டாமலும் கேட்காமலும் தமிழக மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செய்யக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக தேவையான அத்தனை தேவைகளையும் நிச்சயமாக பூர்த்தி செய்வார்.